அண்மையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் அருணபதி கிராமத்தில் ஆணவக் கொலை, இரண்டு பேர் கொடூரமாக தூங்கும்போதே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பெற்ற தாயையும் பெற்ற மகனையும் கூட உறங்கும்போதே கொல்லக்கூடிய அளவுக்கு சாதி இங்கே மனிதர்களை ஆட்டிப்படைக்கிறது. ஆணவக் கொலையை கண்டிக்கிற வகையிலும் ஆணவக் கொலை தடுப்புச் சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுக்கிற வகையிலும் 22ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அந்த வழக்கில் தொடர்புடையவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றாலும் கூட இதுபோன்ற சாதிய ஆணவ படுகொலைகள் தொடரக்கூடாது. அவற்றை கட்டுப்படுத்த வேண்டுமானால் தனி சட்டம் தேவைப்படுகிறது என்பதை வலியுறுத்துவதற்காகவே இந்த ஆர்ப்பாட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைக்கிறது. ஆணவக் கொலைக்கு தடுப்புச் சட்டம் கொண்டு வருவது என்பது முதல் படி. அப்படி ஒரு சட்டம் இருந்தால் அந்த சட்டத்தின் கீழ் கைதானால் தாம் தப்பிக்க முடியாது என்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டால் இதுபோன்ற குற்றங்களை தடுக்க முடியும். ஆகவே எளிய மக்களிடத்திலே இந்த ஆணவக் கொலைக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்கனவே மண்டி கிடக்கிறது. ஆனாலும் அதை அவற்றை முறைப்படுத்துவதற்கு இங்கே சட்டம் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய குறைபாடாக இருக்கிறது. ஆகவே திரும்ப திரும்ப நாங்கள் சட்டம் வேண்டும், சட்டம் வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இந்திய ஒன்றிய அரசும் சட்டம் எழுதுவதிலே தயக்கம் காட்டுகிறது. மாநில அரசும் இதை தயக்கமின்றி செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய வகையிலே தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இந்த ஆணவக் கொலைகளை தடுப்பதற்குரிய சட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அரசியலுக்கு வருவதும் வராததும் அவரவர் தனிப்பட்ட உரிமை அதிகாரம். கனிம வளங்களை பாதுகாக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் களத்தில் இருக்கிற அனைத்து ஜனநாயக சக்திகளோடும் இணைந்து தொடர்ந்து உறுதியாக நின்று குரல் கொடுப்போம் என்பதை பதிவு செய்கிறேன்.